கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்வில் இனிய துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தருக்கு நம்புகிறோம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய மகன் ஜோசஃபும் சுதாவும் என்னுடைய மனைவி சுதாவும் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்போம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி. அநேக கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அநேக பாடங்களை உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாம் இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை ஒரு இனிமையான கதையோடு நம்ம தொடங்கலாம். ஜோசஃபுடைய கதை எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது போல இருக்குது. ஜோசஃப், இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க? ஒரு அங்கிள் சொல்லி சொல்றாரு என்ன பண்ணாங்க கதையை சொல்லுங்க கேப்போம். வியாபாரம் வரவே இல்லையா? வியாபாரமே ஆகல, காசும் வரல, அவ்வளோவா வரல. அதுக்கப்புறம் அவர் கிறிஸ்டியன் கிடையாது, ஒரு சர்ச்சு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ அங்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து உங்களை நான் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வேணாம் 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 போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நைட்டு வந்து நைட்டு ஆயிடுச்சா தூக்க போனார். தூங்குறோட என்ன தெரில, அந்த பாஸ்டரோட கனவு வந்துச்சு. காலையில் ஏச்சு அந்த பாஸ்டர்கிட்ட போய் உங்களாச்சும் ஒரு கனவு வந்துச்சுன்னு கேட்டார். அப்படியா? திருப்பி கேட்குற ஜோ பண்ணுவாரு. ஆ ஜோ பண்ணுவோம்னு சொன்னார். ஜோ பண்ணோட ஏசா வந்து நான் போய் சொன்னோடனே அவங்க போய் சட்டை வைக்கிறவரு செம்ம வியாபாரம் 10-15 அவர் விற்றுக்கிட்டே இருந்துச்சு. செம்ம வியாபாரம் வந்துச்சு அவருக்கு. வெரி குட், வெரி குட். அவருக்கு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் நல்ல வியாபாரம் நடந்துச்சு. வெரி குட். இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? இதுலேருந்து ஏசப்பாக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. அமேன், அமேன். ஏசப்பாக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. என்ன வசனம் இதில் நீங்கள் சொல்லித்தரீங்க? எரேமியா 33:3. வெரி குட். எரேமியா 33:3, அழகான ஒரு வசனம். அதை நம்ம படிக்கலாம். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டோன்னா ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுக்குறாங்க, பெரிய காரியங்களை நமக்கு சொல்கிறாங்க. நம்மளால் கூட அதை நினச்சி பார்க்க முடியாது. இப்போ அந்த அங்கிள் வந்து நினச்சி பார்த்தாங்களா நமக்கு இப்படி ஷர்ட்டு விற்கும் அப்படின்னு? ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குறவங்க பிஸ்னஸ் ப்ரேயர் பண்ணோடனே எப்படி போச்சு? ரொம்ப பிளஸ்ஸிங்காக போச்சு. நல்ல சட்டைகள் விற்க ஆரம்பிச்சுது, அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிது அப்படின்னு அழகான கதை சொன்னீங்க. நாமளும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவித்தாங்களா? ஏற்கனவே இப்போ இந்த ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம், நல்ல கதை கேட்டோம். அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாங்க. அந்த மாதிரி பைபிளில் வேறு யாருக்காவது செஞ்சுருக்குறாங்களா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்களா? அண்ணல் குழந்தை இல்லாமல் ஆலயத்தில் போய் த மனசை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சாம்பிளை கொடுக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வேதத்தில் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. கொர்னேலிய வந்து ஜெபம் பண்ணுறாங்க வீட்டார் அனைவரோடு கூட. அவங்க அதுக்கப்புறம் எல்லாருமே தன் வீட்டாரையும் ஆயத்தப்படுத்தினதை பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க ஜெபம் வந்து தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிற அளவுக்கு அவங்க ப்ரேயர் இருந்தது. அவங்க ப்ரேயர் இருந்துச்சு. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். அதே போல் எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். எசேக்கியா ராஜா கதை தெரியுமா ஜோசப்? எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார் பைபிளில். அவருக்கு வந்து கேன்சர் வியாதி மாதிரி ஆயிடுச்சு. அந்த வியாதியில் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவருக்கு
என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போது அழுகிறார், ஆண்டவரை நோக்கி அழுது ஜபம் பண்ணுறாரு. அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரா அப்படின்னா நிச்சயமாக கேட்டார். அழகான அந்த வசனம் சொல்லுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு. அதே போல் ஆண்டவர் சுகம் கொடுக்குறாங்க இசைக்கிய ராஜாக்கு. எவ்வளோனா எந்த அளவுக்கு அவருக்கு சுகம் கிடைத்ததுன்னா, மூன்றாவது நாள் அவர் ஆலயத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு உடனே அவருக்கு சுகம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாங்க. இதுதான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் சொல்கிறது நம்ம பார்க்கலாம். அவருக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பூமியவே நிப்பாட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 10 நிமிஷம் அது பின்னாடி போகுது, 10 பாகை வாட்சில் பின்னாடி போகுது. அது ஒரு 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போது பின்னாடி போகிற அளவுக்கு ஆண்டவரால் அற்புதங்களை செய்ய முடியும் இல்லையா. நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, பெரிய அற்புதங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வாங்க. இன்னும் வேற யாரை நம்ம பார்க்கலாம், வேற தானியல் ஜெபித்த போது கட்டளை உடனே கட்டளை புறப்பட்டது. கண்டிப்பாக கண்டிப்பாக அழகாக அந்த வசனத்தில் நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. அங்கேருந்து உடனே அவர் வந்து சொல்கிறார், உடனே வந்து அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே எவ்வளோ இன்ஸ்டண்ட்டான ஒரு பதில் இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். கூப்பிடும் போதே உடனே உத்தரவு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். தானியலுக்கு உடனே உத்தரவு வந்து அவருக்கு அந்த தீர்க்க தரிசனத்துடைய அர்த்தங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். நாமளும் ஜெபிக்கணும். ஜோசப், நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்களா, ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். நாம் ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் பதில் கொடுப்பாங்க. அதுதான் இந்த வேத வாக்கு தத்துவம், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்ற ஒரு வசனத்தோடு நம்ம இந்த நாளின் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியில் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முதல் ஒரு சிறிய இடைவெளி நம்ம பார்க்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்க நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு முன்னாடி நம்ம ஜோசப்ரோ அழகான கதை சொன்னார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல அழகான கதை சொன்னாங்க. இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம்? இந்த பகுதியில் வந்து ஆண்டவர் படைத்த இயற்கைகள் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த இயற்கைகள் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. நம்ம வந்து மிருகங்கள் பறவைகள் மூலமாகவும் நிறைய கற்றுக்கொள்கிறோம். யோபு 12:7 நம்ம பார்க்குறோம், அது நிறைய நம்மளுக்கு போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கழுதையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கழுதை, டாங்கி, டாங்கியை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஜோசப், டாங்கி மூலமாக ஆண்டவர் நமக்கு பாடங்கள் வச்சுருக்கிறாங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். இப்போ டாங்கினா எதுக்கு ஜோசப் பயன்படுத்துவாங்க? வெயிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு. வெரி குட். பொதுவாக அது வந்து பொதி சுமக்கிறதுக்கு, அதை வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக அது ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறவங்க அந்த மாதிரி. அல்லது அந்த காலத்தில் வந்து வாகனங்கள்லாம் கிடையாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் கழுதை மேலே தான் எடுத்துகிட்டு அவங்க போவாங்கன்னு பார்க்கலாம். கழுதை வந்து ஒரு சிம்பிளிசிட்டி, அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாழ்மை, ஒரு பொறுமையாக இருக்கிற அந்த இதுக்கு குணத்துக்கு ஒப்பிடுறாங்க. கழுதை வந்து ரொம்ப ஒரு வீட்டு விலங்காக தான் அந்த காலத்துலேயும் இப்போது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டு விலங்குனா அது எஜமானுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமும் 22 முழுதுமாக நம்ம ஒன்று பார்க்கலாம். பாலாக் அரசன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, பிளேயாம் என்ற தீர்க்க தரிசிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ அந்த ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபிக்கணும்னு சொன்ன உடனே இப்போது பிளேயாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நான் போகவான்னு கேட்குறாங்க. திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வந்து போவேனான்னு ஒரு டைம் சொல்லிட்டாங்கன்னா போகக்கூடாது. திரும்ப பிளேயாம் கேட்குறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கழுதையை தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். இப்போ பொதுவாக நம்ம
ஒரு தடவை சொல்லிட்டாலே அது வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் சின்ன பிள்ளைங்க எப்போவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அங்கே போகணுன்னு அவங்களுக்கு தோணுது, விளையாமக்கும் அங்கே போகணுன்னு ஆசை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட திரும்ப 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 கேட்குறாரு, சரி போ அப்படின்னு சொன்னவனே கழுதை எடுத்துகிட்டு போகிறார், தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது கழுதை எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் வந்து தேவதூதன் வந்து நிற்கிறாங்க உருவின பட்டயத்தோடு. அவங்க தேவதூதன் நிற்கும் போது அப்போது கழுதைக்கு அந்த தேவதூதனை தெரியுது, அப்போது பிளையாமுக்கு தெரியல. பிளையாம் யாருன்னா தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அப்போது கழுதைக்கு தெரியுது, ஒரு கழுதையோட பார்வை கூட எஜமான் தன்னுடைய எஜமானையும் தெரியுது, தன்னை படைச்ச எஜமானையும் கழுதைக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவரோடு ஆண்டவருக்கு சித்தமாக நடந்தாதான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறதும் நம்மளால் உணர முடியும். சில காரியங்களில் வந்து நீ இதை செய்யாத ஆண்டவர் நம்மளுக்கு டீச் பண்ணும்போது நம்ம உணர முடியும். நம்ம மீறி அதை காலை எடுத்து வச்சுட்டோம் அந்த காரியத்தைனா ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிற்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவதூதனை மீறி போகும்போதும் தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, தடை செய்கிறத பார்க்கலாம். ஆனால் அந்த அனிமல் என்ன பண்ணுது, அந்த கழுதையை வந்து போவிடாமல் அப்படியே அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துடுறத பார்க்கலாம். இப்போ நேராக தேவதூதனுக்கு முன்னாடி போய் நின்னா அவர் இந்த எஜமான் அழிஞ்சிருவாரேன்னு பயந்துட்டு முதல் தடவை விலகி போகுது, ரெண்டாவது தடவை செவரை உரசிட்டு அப்படி போகுது, அப்படியே செவரை உரசிட்டு அவர் காலோட அழுத்தி போகிறத பார்க்கலாம். மூன்றாவது தடவையும் இது பண்ணுது. அதுக்காக பிள்ளையாம் என்ன அடித்தாலுமே சரி எது பண்ணாலும் அவர் கழுதையை துன்புறுத்தினாலும் அதை பொறுத்துக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய எஜமானுக்கு தான் நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஒன்று எஜமான காப்பாற்றுறதற்கும் அது முயற்சி செய்யும், காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் இவர் துன்பப்படுத்தினாலும் உடம்புல என்ன வேதனைகள் பட்டாலும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு அது ஒரு முடிவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய எஜமானாகி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியங்களும் அதுதான். நம்ம வந்து என்ன பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் பாவம் செய்கிற சூழ்நிலைகள் வந்தால் செய்யக்கூடாது. சம்டைம் சில பேருக்கு நம்மளுக்கு பண கஷ்டங்கள் வரலாம், அதன் மூலமாக சில பாவங்கள் செய்தாலும் ஏதாவது நம்ம லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி கமிஷன் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம கஷ்டத்தினால வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, எதிர்த்து தான் நிற்பாங்க. அப்போது நம்ம கை வச்சு அதை வந்து வாங்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, பாவத்தில் நம்ம கை வச்சிடக்கூடாது. தேவதூதன் எப்போவுமே நம்ம பக்கத்தில், வலது பக்கத்துலேயும் ஒரு தேவதூதன் இருக்காங்க, இடது பக்கத்துலேயும் ஒரு தேவதூதன் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்க நம்மளுக்கு போதிச்சு வழி நடத்திட்டே இருப்பாங்க, இதை செய்யாத அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக அதை செய்யாமல் இருக்கணும். கண்டிப்பாக கழுதை எப்படி கீழ்ப்படிந்ததோ அதை மாதிரி நம்ம மனக்கண்களும் ஆண்டவர் என்ன பண்ணும், திறக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். உலக பிரகாரமாக ஏதாவது தவறு செய்ய சொல்லி நம்மளுடைய எஜமான்கள் நம்மளை வற்புறுத்தினா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. கண்டிப்பாக இந்த கழுதை எவ்வளோ பாரத்தை சுமந்தாலும் எதிர தூதன் நிற்கிறத அந்த கழுதை பார்க்குது. ஆனால் இவருக்கு உலக பாரம் அழுத்தினதுனால தூதன் நிற்கிறது கூட அவருக்கு தெரியல. இந்த கழுதை நல்ல பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், இந்த உலகத்துடைய காரியங்களை பெருசாக நம்ம நினைக்கிறத விட ஆண்டவரை நோக்கி பார்க்கணுன்றதை பார்த்தோம். இதனால தான் அவன் பிள்ளையாமுடைய ஜீவனம் காக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். அதனால் அது எல்லா அடியும் என்ன பண்ணுது, பொறுத்துட்டு அதை வாங்கிக்கிறதும் பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கழுதையை போல தான் இருக்கணும். நம்ம என்ன கஷ்டங்கள் பண்ணாலும் பொதி சுமந்தாலும் எது பண்ணாலும் நான் கஷ்டத்தை எடுத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். ஆண்டவரே உங்களுக்காக நான் ஊழியம் செஞ்சாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் அந்த ஊழியத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். இங்கே விலங்குகள் பற்றி நம்ம நிறைய பாடங்கள் நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விலங்கு பேசினதை நம்ம பார்க்குறோம். முதல்ல சர்ப்பம் பேசினதும் இருக்குது, இங்கே வந்து ஒரு விலங்கு எஜமானை எதிர்த்து கேள்வி கேட்குது, என்ன தப்பு செஞ்சேன், என்னையா அடிக்கிறீங்களே அப்படின்னு வாயை திறந்து பேசுது. கழுதை பேசுறது நமக்கு புரியுமா அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் புரிய வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக பிள்ளையாமுக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன ஆகும்? 22:30 வசனம் வாசிக்கலாம். கழுதை பிள்ளையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான்.
அப்பொழுது கர்த்தர் பிலையாமின் கண்களை திறந்தார். கழுத பேசினதுக்கு அப்புறம் தான் பிலையாமுடைய கண்கள் திறக்கப்படுது. அவங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய மகிமை உணர்ந்து கொள்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கண்களை திறந்தாலும் சில டைம் நம்மளுக்கு சில விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய கண்கள் உலக பாரத்தினால் மூடப்பட்டிருக்குது. ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படும், ஆண்டவரை நாம் தரிசிக்கவும் முடியும். நல்ல கருத்துக்களை நம்ம படித்தோம். தொடர்ந்து நம்ம இதை குறித்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்க நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு முன்னாடி நம்ம கழுதையை குறித்து தேவன் விலங்குகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறவருடைய பாடங்கள் பார்த்தோம். அதில் கழுதையை குறித்து கழுதை மூலமாக ஆண்டவர் என்ன பாடங்கள் கற்றுக் கொடுக்குறான்னு பார்த்தோம். தொடர்ந்து சொல்லுங்கள். பிலேயாம் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. இப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணோம், உணர்ந்து நான் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணரப்பட்டு அவர் தான் அது விலகி இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அவர் செய்யாத வேலையை அந்த கழுதை செய்யுதுன்னு பார்க்கலாம். கழுதையுடைய வாய் திறக்கப்பட்டது, பேசினது நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் என்ன காரியத்திற்காக நம்ம அழைத்திருக்காங்களோ அதை நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் நம்மளுக்கும் மேலே இன்னும் இந்த நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம என்ன ஆண்டவர் நம்ம கொடுத்து சித்தம் வச்சுருக்காங்களோ அதை செய்யணும். இந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கும் போது பல இடர்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து, இப்போ எப்படி தேவதூதன்களை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, தப்பை செய்யாதபடிக்கு அவங்கள தடுக்கிறாங்க, அதே மாதிரி நம்மளும் எந்த தவறுகள் செய்யாதபடிக்கு ஆண்டவர் எப்போவுமே நம்ம கூட இருந்து தடை செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நீ இந்த தப்பை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தூதனை அனுப்பி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு கருத்து. அதாவது நம்ம செய்யலைன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கழுதையை கூட பேச வச்சு செய்ய வைப்பாங்க அப்படின்ற பாடமும் இருக்குது. அப்போ நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு எஜமானுக்கு அந்த கழுதை எப்படி கீழ்ப்படியுதோ அதே போல் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்னதை செய்யணும் அப்படின்ற பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். விலங்குகள் மூலமாக அநேக காரியங்களை தொடர்ந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துகிட்ருக்குது. இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம படகு அனுபவங்களை குறித்து பார்க்குறோம். வேதத்தில் அநேக படகு அனுபவங்கள், கப்பல் அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு வந்து இந்த கப்பல் அனுபவங்களில் ஒரு பகுதியாக யோவான் 6:16-21 வரைக்கும் உள்ள ஒரு படகு அனுபவத்தை பார்க்கலாம். ஜோசப், நீங்கள் படகுல போகிறவங்களை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? வீடியோவில் ஏதாவது படகுல போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க படகுல நின்றுட்டு இருக்குன்றதை பார்த்துருக்கீங்களா? படகுல நின்றுக்கிட்டே யாராவது போகிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. ஆனால் படகு போயிட்டு இருக்கும்போது படகு பக்கத்தில் தண்ணியில் யாராவது நின்றுதை பார்த்துருக்கீங்களா? இல்லை. தண்ணியில் எப்படி நிற்க முடியும்ல? ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து படகுக்கு பக்கத்தில் தண்ணியில் நடந்து வராங்க. அப்படி ஒரு அனுபவம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஏசப்பா வந்து இந்த 6 ஒரு அற்புதம் செய்கிறாங்க. 5 2 வச்சு 5000 பேருக்கு போஷிக்கிற அந்த அற்புதம் செய்கிறாங்க. செஞ்சு முடித்த உடனே சீஷர்களை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறத பார்க்கலாம். அவங்க அப்படி படகுல போயிட்டுருக்குறாங்க, கடலில் படகுல போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது அப்படியே அந்த அலைகள் கொந்தளிப்பினால் படகு ஆடுது. இப்போது ஆண்டவர் அங்கே தனியாக இருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏசப்பா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே படகு என்ன பண்ணுது, ஆடிக்கிட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இந்த படகு அனுபவம் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். நல்லா போயிட்டுருக்கோம், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்கள் நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வரலாம், வரும். அப்படி வர்ற நேரம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த அனுபவங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இங்கே இந்த சீஷர்கள் பயப்படுறாங்க. அந்த கொந்தளிப்பை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. நம்மளும் அப்படி தான், நார்மலாக மனுஷங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் தான், ஏதாவது பிரச்சனை வரும்போது பயப்படுறது, நடுங்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே ஏசப்பா இவங்க எந்த அளவுக்கு இவங்க பயந்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றதை கூட உணராத அளவுக்கு பயப்படுறாங்க. இவங்க என்ன சொல்லி பயப்படுறாங்க, அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். யோவான் 6:16-21 நம்ம படிக்கும்போது அவங்க பயந்து நடுங்கி ஆவேசம் என்று சொல்லி பயப்படுறாங்க. இப்போ ஏசப்பா பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க,
பயப்படாதிருங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருன்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும், ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி இவங்க பயந்து நடுங்கிறதுனால இதே அனுபவத்தை மத்தேயு 14வது அதிகாரத்துலேயும் நம்ம படிக்கலாம். அங்கேயும் அவங்க பயந்து நடுங்கிற ஒரு அனுபவத்தை, இதே அனுபவத்தை தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடல்லையே பிரயாணப்பட்டு பழகினவங்க, அவங்களுக்கு அந்த பயம் ஏற்படுகிறது எவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்க பயப்படுற அளவுக்கு அந்த அலைகள் இருந்திருக்கிறது. ஒருவேளை நம்மளை திகைப்பூட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். நம்முடைய கண்கள் எங்கே இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேலே இருக்கணும். இயேசு கிறிஸ்து மேலே இருந்தோன்னா நம்ம பயப்பட மாட்டோம். சில வேளைகளில் இயேசு கிறிஸ்துவே தெரியாத அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை பெருசாக நினச்சிட்ருக்கோம். அதனால தான் ஒரு தாசன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள் பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க, உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் ஒரு பெரியவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பிரச்சனைகள் சின்னதாக தெரியும். அந்த சூழ்நிலையில் சீஷர்களுக்கு அந்த கொந்தளிப்பு, அந்த அலைகள், ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவர் அந்த அலைகளெல்லாம் அதட்டி இருக்கிறார் அவங்க முன்னாடி தான், அதெல்லாம் பெருசாக தெரியுது. இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றாருன்றது அவங்களுக்கு உணர்வில்லாத அளவுக்கு அவங்க பயத்தில் அவங்க இருந்ததை பார்க்குறோம். நம்ம பயப்படவே கூடாது. ஏசப்பா சொல்கிறாங்களே, பயப்படாதிருங்கள் நான் தான், நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு 366 தடவை ஏசப்பா வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் பயப்படவே கூடாது. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களால் கடல் மேலே நடக்க முடிஞ்ச இயேசப்பாவால் நம்முடைய பிரச்சனைகள் மேலேயும் நடக்க முடியும் என்ற விசுவாசம் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு பாடத்தை இந்த அனுபவம் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இயேசப்பா. நாங்கள் பயப்படக்கூடாது, உங்களை நோக்கி பார்க்கணும் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனி ஒரு நாளும் நாங்கள் பயப்படாதபடி கடல் மேல் நடந்த எங்கள் தேவன், எங்கள் கடன் மேல், எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் மேல் உங்களால் நடக்க முடியும், அதை சரி செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. இதை பார்த்துருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் நடந்து செல்லும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மே நிறைய பாடங்களை இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாங்கன்னு கற்றுக்கொண்டோம். அதே போல் கழுதையை கொண்டும் ஆண்டவர் பேச முடியும் அப்படின்ற பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். பயப்படாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்படின்ற பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிப்போம். நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். நேர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.